என் பேர் வந்து நியூஸ் தமிழ் ரிப்போர்ட்டர் வி வினோத் குமார் சேலம். எந்த ஊர்லயே? ஆ சேலம் தான். சேலம் மணியாச்சின் எங்க ஒரு தகவல் வந்திருக்கு, கேட்க வந்திருக்கோம் அவ்வளவுதான். என்ன கேட்க வந்திருக்க? நான் ஒரு தகவல் வந்திருக்கு, இந்த மாதிரி குவாரி வாங்கிட்டு இருக்குதுங்க, பாதிப்பு மக்கள் பாதிப்பு இருக்கோ, இந்த தகவல் வந்திருக்கு, அதுக்காக கேட்க வந்தோம். இது குறித்து விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வினோத், அவரிடம் பேசலாம். வணக்கம் வினோத், என்ன நடந்தது விவரம்? சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்துள்ள நடுப்பட்டி கிராமத்தில் இயங்கக்கூடிய கல் குவாரிகளால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கடந்த 15 நாட்களுக்கு மேலாக அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து போராட்டம் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் அந்த பகுதியில் என்ன நடக்கிறது என்பது குறித்து செய்தி சேகரிப்பதற்காக நமது செய்திக்குழுவானது இன்று அந்த பகுதிக்கு சென்றிருந்தோம். இந்த நிலையில்தான் அங்கு இருக்கக்கூடிய கார்மேகம் என்பவருக்கு சொந்தமான அசோக் குழு மற்ற நிறுவனம் அனுமதி பெற்று குவாரிகளை இயக்கி வந்தாலும், ஆனால் அவர்கள் வந்து தமிழக அரசு விதிக்கப்பட்டுள்ள அந்த விதிமுறைகளை பின்பற்றாமல் அதிக அளவில் ஆழம் தோண்டி கனிமங்களை எடுத்து விற்பனை செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் இது குறித்து அந்த நிறுவனத்திடம் விளக்கம் கேட்க சென்ற போது அந்த பகுதிக்கு சென்ற செய்தியாளர்களை தடுத்து நிறுத்தியதோடு தாக்கவும் செய்தார்கள். அது மட்டுமல்லாமல் அங்க இருக்கக்கூடிய செல்போன்களையும் அவர்கள் பறிமுதல் செய்து கொண்டனர். தொடர்ந்து அந்த பகுதியில் வந்து பரபரப்பு நிலவியது. இதனையடுத்து அந்த கிராம மக்கள் உதவியோடு அந்த செய்திக்குழுவானது அங்கிருந்து மீண்டு வந்திருக்கிறோம். இது மட்டுமல்லாமல் ஏற்கனவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இங்க இருக்கக்கூடிய குவாரிகள் அனைத்தும் விதிமுறைகளை பின்பற்றாமல் இயங்கி வருவதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு கொடுத்திருந்தார்கள். அந்த புகாரின் அடிப்படையில் எந்தவித விசாரணை நடத்தப்படாத நிலையில்தான் இந்த சம்பவம் தற்போது அரங்கேறுகிறது. குறிப்பாக இங்கு இயங்கக்கூடிய 5 கல் குவாரிகள் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துடைய விதிமுறைகளை பின்பற்றாமல் கிரஷர்களை இயக்கி வருவதால் அங்கிருந்து வெளியேறக்கூடிய கனிம வளங்களுடைய அந்த தூசுகள் வந்து விவசாய நிலங்களை படிந்து பயிர்களும் தொடர்ந்து செத்து வருவதாக அவர்கள் பல முறை குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். அதனை நேரில் பார்க்கும்போதுதான் தெரிந்தது, அங்கு கூடிய பயிர் நிலங்கள் அனைத்துமே வந்து அந்த கிரஷர்கள் இருக்கக்கூடிய அந்த தூசு மண்கள் வந்து படர்ந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிந்தது. இது மட்டுமல்லாமல் அங்கு அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த பயிர்களை வந்து கால்நடைகள் சாப்பிடுவதால் அதற்கும் உடல் உபாதைகள் ஏற்பட்டு இயக்கம் செய்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. எனவே மாவட்ட நிர்வாகத்தினர் உடனடியாக இது போன்று சட்டத்திற்கு புறம்பாக இயங்கக்கூடிய கல் குவாரிகளை மூட வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்துள்ள நடுப்பட்டி கிராமத்தில் இயங்கி வரும் அசோக் ப்ளூ மெட்டல்ஸ் என்ற குவாரி நிறுவனத்தில் செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழின் செய்திக்குழுவினரின் செல்போன்களை பிடுங்கி தாக்க முயன்றதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத். தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலக தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.